ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ நம்ம ஒரு 4 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து குபீரப்பட்டு. குபீரப்பட்டில் இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து ஃபுல்லி கான்ட்ராஸ்ட். ஃபுல்லி செல்ஃபில் வந்து எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. ஃபுல்லி கான்ட்ராஸ்டில் வந்து இப்போ பார்த்துட்ருக்க இந்த சாரீ வந்து ரீஸ்டோ கலெக்ஷன் தான். ஸோ இன்றைக்கி வீடியோவை பொறுத்த வரையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி கான்ட்ராஸ்டில் வந்து மோஸ்ட் டிமாண்டட் கலர் காம்பினேஷன் ரீஸ்டாக்கில் தான் வந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்துட்ருக்க இந்த சாரியுமே உங்களுக்கு தெரியும் ரீஸ்டாக் கலெக்ஷன் தான். இதில் வந்து இந்த பேட்டர்ன் மட்டும் வேறு வந்துட்டு இருந்தது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த க்ரீம் வித் எல்லோ கலர் காம்பினேஷனில் ஃபர்ஸ்ட் வந்த டிசைன். ஸோ அதுக்கப்புறம் நிறைய டிசைன்ஸில் வந்துட்டு இருந்தது. திருப்பி ரிப்பீட்டாக இப்போ உங்களுக்கு இந்த டிசைனில் ரீஸ்டாக் வந்திருக்கு. ஸோ அடுத்து பார்க்குறது வந்து டிஜிட்டல் சாஃப்டி. டிஜிட்டல் சாஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் வந்திருக்கு. எப்போவுமே ஃப்ளவர் பேட்டர்ன் இல்லை பெட்டல்ஸ் பேட்டர்ன் இல்லை லீஃப் பேட்டர்ன் இந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கலாம்கரி தீமில் உள்ள பேட்டர்னில் மாதிரி உங்களுக்கு வந்து இந்த டிஜிட்டல் சாஃப்டி வந்திருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ரொம்ப சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ். எப்படியும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 55 to 60 சாரீஸ் போல் வந்து இந்த டிஜிட்டல் சாஃப்டிஸில் வந்து வந்திருக்கு. எல்லாமே நியூ அப்டேட். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி அப்டேட் நம்ம போட்டதே கிடையாது டிஜிட்டல் சாஃப்டியை பொறுத்தவரையும். ஸோ இன்றைக்கி வீடியோவை பொறுத்தவரையும் குபீரப்பட்டுல வந்து ஃபுல்லி செல்ஃப்லேயும் ப்ளவுஸ் மட்டும் கான்ட்ராஸ்ட்லேயும் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. ஃபுல்லி கான்ட்ராஸ்ட்டு, நெக்ஸ்ட் டிஜிட்டல் சாஃப்டி, இந்த ரெண்டுத்தில் மட்டும்தான் இன்றைக்கி குபீரப்பட்டுல அப்டேட் இருக்குது. ஸோ அடுத்து இன்னும் ஒரு 3 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து இருக்குது அப்கமிங் வீடியோஸில். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு பிடிச்சமான சாரீஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் கண்டிப்பாக இருக்கும். சம்மருக்கு ஏற்ற மாதிரி கலெக்ஷன்ஸு, ரொம்ப ஃபெதர் ஃபீல்டில் உள்ள கலெக்ஷன்ஸ்லேருந்து எல்லா கலெக்ஷன்ஸுமே வீடியோவில் இருக்குது. ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ. ஒன்ஸ் ஒரு வீடியோ பிடிச்சிருக்கு, இந்த வீடியோவில் கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் கொடுங்க. உங்கள் லைக் மூலயமா தான் இந்த கலெக்ஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு எங்களால் ஃபைண்ட் அவுட். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மெட்டீரியலில் வேறு பேட்டர்ன் வந்தாலோ இல்லை சேம் சாரீஸு ரீஸ்டாக் எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ண முடியும். ஸோ உங்கள் லைக் மூலயமா தான் எங்களுக்கு உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும். ஸோ உங்கள் லைக் மூலயமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்டேஷன்ஸுமே ஆகும். கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க கோவர்க்கர்ஸோ இல்லை வந்து ஃபேமிலியிலேயோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ எனக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வேணும் அப்படின்னு ஏதாவது ஒரு மெட்டீரியல் வேணும் இல்லை வந்து இந்த கலர் காம்பினேஷன்ஸ் வேணும் இல்லை புதுசாக இருக்க சாரீஸ் வேணும் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கொடுத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வீடியோஸில் அந்த மாதிரி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. அந்த மாதிரி மெட்டீரியலோ அந்த மாதிரி கலர் பேட்டனோ ஸோ இல்லை நியூவாக யூனிக்கான பேட்டனோ கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ கண்டிப்பாக அது நமக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த டிஜிட்டல் சாஃப்டியை பொறுத்த வரையுமே ரொம்ப அழகான கலர்ஸ் எல்லாமே பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இது பாடியில் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் பிரிண்ட் வர மாதிரி இருக்கும். பார்டர்லேயும் பல்லும் ப்ளவுஸுமே வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்டில் உங்களுக்கு வந்து கோப்பர் ஜரி வீவிங்கில் வந்துடும். ரொம்ப அழகான பேட்டனாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. தீம் ஒவ்வொரு தீமும் ரொம்ப சூப்பர் சூப்பராக இருக்குது. பாருங்கள் இந்த கலாங்கரி தீமு இந்த மாதிரி உள்ள தீமில் ரொம்ப அழகாக இருக்குது சாரீஸ் பார்க்குறதுக்கே. ஸோ அடுத்து நம்ம 2 பார்க்குற சாரீ பார்த்திங்க அப்படின்னா மைசூர் கிரேப் சில்க் சாரீ. மைசூர் கிரேப் சில்க் சாரிலேயே ரொம்ப நல்ல அழகாக ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி சாரீ தான் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப யூனிக்கான பேட்டர்ன். இந்த மாதிரி பேட்டர்னால் ரொம்பவே யூனிக்காக இருக்கும், பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள் கலர்ஸ்மே பாருங்கள், டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் எல்லாமே இந்த பேட்டர்னில் வந்துடும். இதில் இன்றைக்கி 2 டைப் ஆஃப் டிசைன்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்க்குற இந்த டிசைன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அரைவல் ஆயிருக்க டிசைனு, ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ அடுத்து பார்க்குற இந்த டிசைன் பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஆல்ரெடி அவைலபிளில் இருந்த டிசைன்ஸ் எல்லாம் இருந்த டிசைன் தான். இது பார்த்திங்க அப்படின்னா ரீஸ்டாக்கில் வந்த கலெக்ஷன்ஸ். இப்போ பார்த்துட்ருக்கு இதெல்லாமே உங்களுக்கு ரீஸ்டாக்கில் வந்த கலெக்ஷன்ஸு. ஸோ நான் வந்து ஆல்ரெடி வீடியோஸில் சொன்ன மாதிரி தான், ஸோ நம்மளோட கிட்ஸ் வியர் செக்ஷன் வந்து இப்போதைக்கு வந்து ஆன்லைனில் வந்து என்னால் வந்து அப்டேட் பண்ண முடியல. ஒரு சாம்பிளுக்கு அப்டேட் பண்ணிட்டு ஃபுல் இந்த ஃபோட்டோ ஷூட்ஸ் இதெல்லாம் பண்ணி போக முடியல. ஸோ கண்டிப்பாக ஒரு 1 வீக்கில் வந்து நம்ம அந்த கிட்ஸ் செக்ஷன்ஸ் வந்து ஆரம்பிச்சிருவோம். ரொம்ப சிம்பிளான கிட்ஸ் வியர்ஸ் தான் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்மருக்குள்ள கிட்ஸ் வியர் தான். ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ், 70 ருபீஸ்லேருந்து 80, 90, 100, 120, 140 இந்த ரேஞ்சஸில் உள்ள கிட்ஸ் வியர் கலெக்ஷன். ஸோ சம்மருக்குள்ள மாதிரி தான். பட் பார்த்திங்கன்னா எல்லாமே பிராண்டட் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி மெட்டீரியல் மட்டும்தான். எதுவுமே உங்களுக்கு வந்து நார்மல் மெட்டீரியலே கிடையாது. எல்லாமே அந்த பனியன் காட்டன் சொல்லுவோம்ல, காட்டன்
உங்களுக்கு வந்து த்ரெட் காட்டன் கிடையாது, இது பனியன் காட்டன். நார்மலாகவே இப்போ குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம வந்து பாய் பேபியாக இருக்கட்டும் கேர்ள் பேபியாக இருக்கட்டும் நிறைய மெட்டீரியல் உங்களுக்கு இந்த பனியன் காட்டன் தான் நிறைய வருது. ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும் மெட்டீரியல். உங்களுக்கு வந்து அதுவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த த்ரெட் காட்டன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஸ்ட்ரெச்சபிள் இல்லாமல் இருக்கும். பட் இது வந்து அவ்வளோ ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும். பட் காட்டன் அந்த பனியன் காட்டன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் ஸ்ட்ரெச்சபிளாகவும் இருக்கும். அது இல்லாமல் வந்து எல்லாமே பிராண்டட் குவாலிட்டி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஸ்வெட்டிங்கும் ஈஸியாக அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அது ஒரு சாம்பிள் பீசஸ்லாம் நான் போட்டிருந்தேன். ஸோ கண்டிப்பாக உங்களோட ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கும்னு நான் நம்பியிருக்கேன். ஏன்னா அது ஃபர்ஸ்ட் டைமும் எனக்கு ரொம்ப கிட்ஸ் வியர் அப்படிங்கும் போது அது நிறைய பேர் பண்ணுறதில்ல. சாரீஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பண்ணுறாங்க. அந்த நிறைய பேர் பண்ணுறதுலே ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் நேரம் கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து நம்பர் த்ரீயில் பார்க்குற சாரீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிஃபான் சாரீ. சிஃபான்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து ஜார்ஜட் சிஃபான். இதில் இருக்க பாடியில் இருக்கிறது எல்லாமே மில் பிரிண்ட்டு கிளாசி பார்டர் கொடுத்து அழகாக உங்களுக்கு வந்து ஹிப் பெல்ட் கொடுத்து ஸ்லீவில் ஒர்க் வச்ச மாதிரி ப்ளவுஸும் கொடுத்து ரொம்ப சூப்பராக இருக்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்க மைசூர் தானி சிஃபான் போட்டிருக்கோம், செல்ஃப் பேட்டர்ன் போட்டிருக்கோம், கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன் போட்டிருக்கோம் மைசூர் சிஃபானில். ஸோ இந்த மாதிரி நிறைய அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் புட்டிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜார்ஜட் சிஃபான் போட்டிருக்கோம். இந்தமாதிரி சிஃபான் வெரைட்டியில் நிறைய சிஃபான் வெரைட்டி இன்றைக்கி வந்து நம்ம த்ரீயில் பார்க்குற எல்லாமே சிஃபான் வெரைட்டி. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்டர்னில் இருக்க சிஃபான் வெரைட்டிஸ். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் அந்த கிட்ஸ் வியரில் வந்து நம்ம வந்து ரொம்ப ஸ்டார்டிங் ரேஞ்சஸில் நல்ல எக்ஸ்போர்ட் குவாலிட்டிஸாக தான் போடுறோம். இந்த சாரீஸோ இந்த மாதிரி நம்ம வந்து காமனாக நிறைய இடத்துல குர்த்திஸ்லாம் நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் வந்துருச்சு. ஸோ இப்போ சாரீஸே நம்ம நிறைய இப்போ ஒரு நாளைக்கே இவ்வளோ போஸ்ட் பண்ணுறோம். ரொம்ப யூனிக்காக இருக்குது. நிறைய கஸ்டமர் சொல்கிறது தான் நல்ல உங்களோட குவாலிட்டியும் நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா ப்ரீமியம் குவாலிட்டியாகவும் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் நிறைய போடுறீங்க. ஸோ வந்து ஃபுல்லாகவுமே பார்த்துட்டு எங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். மெட்டீரியல்ஸ் நிறைய போடுறீங்க அப்படின்னு கஸ்டமர்ஸ் ஃபீட்பேக் கொடுத்தது நம்மக்கிட்ட சாரீஸ்க்கு அது தான். ஸோ அதனால் நம்ம சாரீஸ் போடும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யூனிக் பேட்டர்னில் நம்மளோட ஓன் ஸ்டாக் எடுக்கும் போதுமே சரி, மேனுஃபேக்சரிங் யூனிட் டிஸ்பேட்சாக இருந்தாலுமே சரி, எல்லாமே ரொம்ப யூனிக்கான பேட்டர்னாக தான் செலக்ட் பண்ணி நம்ம வந்து வீடியோஸ்க்கே எடுத்துகிட்டு வந்துடுறோம். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து கொஞ்சம் ரொம்ப யோசித்து பண்ண ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சசரிஸ் போடலாமா. ஆக்சசரிஸ் போனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் அதுவுமே ஆக்சசரிஸ் வந்து பண்ணிகிட்ருக்கிறதுனால ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பட் கஸ்டமர்ஸ்க்கும் ஒரு அஃபர்டபுளில் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில் கொடுக்கணும் அப்படின்ட்டு சூஸ் பண்ணது தான் கிட்ஸ் வியர். கிட்ஸ் வியர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான பர்சன்ஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் ஆன்லைன் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா அதில் நிறைய சைஸ் வேரியேஷன்ஸ் இருக்குது. கொஞ்சம் ஒரு டஃப்பான விஷயம் ஆன்லைனில் சாரீ அப்படின்னா நீங்கள் எந்த சாரீ செலக்ட் பண்ணிங்களோ அதை டைப் நம்ம உங்களுக்கு வந்து பேக் பண்ணிடலாம். பட் கிட்ஸ் வியர் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து சைஸ் வைஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் கரெக்டாக எடுத்து பேக் பண்ணி கொஞ்சம் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இருந்தாலுமே இந்த கிட்ஸ் வியர் அப்படிங்கிற அது வந்து ஆன்லைனில் ரொம்ப பேர் பண்ணல. இருந்தால் அந்த பிராண்டட் எக்ஸ்போர்ட் குவாலிட்டியுமே ரொம்ப ஆன்லைனில் இல்லை அப்படிங்கிறத ரொம்ப கண்டுபிடிச்சி அதுவும் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிராண்டட் குவாலிட்டியாகவும் போய் சேரணும். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், என்னோடய குழந்தைக்கு வந்து சனிக்கு ரொம்ப தேடி தேடி தான் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம் பிராண்டடாக வேணும் அப்படிங்கும் போது அந்த மினிமம் ரேஞ்சஸே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு ட்ரெஸ்ஸே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 500 ரேஞ்சஸ் வரும். ஸோ வந்து அதெல்லாம் நம்ம கம்மி பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நான் என்னோடய குழந்தைக்காக ஃபர்ஸ்ட்டு சர்ச் பண்ண விஷயந்தான் இந்த கிட்ஸ் வியர். ஸோ அதை வந்து அப்போ நம்மளை மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் கிட்ஸ் அப்படிங்கும் போது நிறைய பேர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது தான். ஸோ கிட்ஸ் வியர் செக்ஷன் அப்படிங்கும் போது எல்லாமே நம்ம எக்ஸ்போர்ட் பிராண்டட் குவாலிட்டி அப்படிங்கிறதுனால சைஸ் வைஸ் வந்து ட்ரெஸ்லேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டான ஃபிட்டில் இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பனியன் காட்டன் அப்படிங்கும் போது உங்களுக்கு ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும், நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும். நார்மலாக எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அப்படின்னாலும் உங்களுக்கு தெரியும் பிராண்டட் குவாலிட்டினால ஸ்ட்ரெச்சபிளும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து எப்படி நம்ம வந்து ஷாப்பில் போயிட்டு இந்த சைஸ் அப்படின்னா வந்து பிராண்டட் குவாலிட்டி பேபி கிட்ஸ் வியர்ஸ் கிட்ஸ் ஷாப்புக்கு போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து மெட்டீரியல் வைஸ் வந்து கரெக்டாக வந்துடும். ஐ மீன்
சைஸ் வைஸ் கரெக்டாக வந்துடும். ஸோ அடுத்து இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த சிஃபான் பாருங்கள், க்ரஷ் சிஃபான் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். சின்னதாக மைல்டு க்ரஷ் கொடுத்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சாரீஸ்லாம் நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா சிஃபான்லேயே க்ரஷ் சிஃபான் இது. ஸோ வந்து அந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மெட்டீரியல் வைஸ் ரொம்ப அந்த கிட்ஸ் வியர்லேயுமே நல்லாயிருக்கும். என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்க, இதே நீங்கள் ஒரு கிட் ஷாப்புக்கு போகிறீங்க அப்படின்னா குறிப்பிட்டு ஒரு மூணு பிராண்ட் நாலு பிராண்ட் அப்படி தான் வந்து உங்களுக்கு கிட்ஸ் செக்ஷன்லேயே இருக்கும். நமக்கு தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் பிராண்ட் மட்டும்தான் இருக்கும். பட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற பிராண்டட் எதுவுமே ரொம்ப வந்து நம்ம கிட் ஷாப்பில் பார்க்க முடியாது. ஒரு சில பிராண்டட் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு ஃபோர் பிராண்டட் இல்லை ஃபைவ் பிராண்ட் அப்படி தான் இருக்கும். இன்னும் இப்போ என்னோட நான் சொன்னேன், என்னோடய சன்னுக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பிராண்டடாக சர்ச் பண்ணும் போது பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சு. பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு இந்தியாவிலேருந்து மேனுஃபேக்சர் பண்ணி இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு போகிற நிறைய 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 பிராண்ட் வந்து இருக்குது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுக்குள்ளேயே மேனுஃபேக்சர் ஆகுது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிராண்ட் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளேயே ரொம்ப சேல் பண்ணுறது இல்லை. குறிப்பிட்ட ஒரு நாலஞ்சு, இப்போ நம்ம போடுறதுலேயே ஒரு நாலஞ்சு பிராண்டு மட்டும்தான் உங்களுக்கு வெளியில் நீங்கள் கிட்ஸ் ஷாப்பில் பார்த்தாலே தெரியும். பட் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பிராண்டு இருக்குது, அது எல்லாமே வெளியில் தெரியல, எக்ஸ்போர்ட்க்கு மட்டும்தான் அந்த பிராண்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இதில் வந்து நிறைய பிராண்ட் உங்களுக்கு கொடுத்துட்டு வந்து நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்ல ஒரு கிட்ஸ் வேர் கொடுக்கணும். நான் எதுக்கு கிட்ஸ் வேர் சொல்கிறேன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு தயக்கம் தான். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு இப்போ ஆன்லைன் ஷாப்பிங்கில் நம்ம ஆல்ரெடி இருக்கோம், பட் இன்னொரு ப்ராடக்ட் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா இது நம்மளோட சைட்லேருந்து எவ்வளோ ரீச் ஆகும் அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்குல்ல, அதுதான். இருந்தாலுமே அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் என் ஹஸ்பண்டும் கூட வந்து கிட்ஸ் வியராக இருக்குது, கஸ்டமருக்கு போய் நல்லா சேருமா, நிறைய சைசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அது கொஞ்சம் தயக்கத்திலேயே தான் எடுத்தேன். ஆனால் வந்து கொஞ்சம் ஒரு கான்ஃபிடன்ட், கிட்ஸ் அப்படிங்கும் போது குழந்தைக்கு வேணுங்கிறது வந்து எல்லாருமே என்ன ப்ரைஸ்னாலுமே பார்த்ததுமே வந்து நம்மளோட குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு பிராண்டாக நம்மளோட குழந்தைங்க ஒரு நல்ல குவாலிட்டி ட்ரெஸ் போடணும் அப்படின்னு பர்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம ஏன் வந்து நல்ல குவாலிட்டி நல்ல ஒரு ப்ரைஸ்லையுமே கொடுத்துட்டா கஸ்டமருக்கு நல்ல சாட்டிஸ்ஃபை ஆகுவாங்கல்ல அப்படின்ற ஒரு பட்சத்தில் தான், ஏன்னா நம்ம வெளில போகிறோம், என்ன ப்ரைஸ்னாலும் நம்ம குழந்தைக்கு எடுத்து தான் ஆகிறோம். இது எனக்கு பிடிச்சிருக்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு, இந்த நல்ல குவாலிட்டியாக இருக்குது நம்ம குழந்தைக்கு போட்டால் நல்லா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் தான் சரி நம்ம கொடுக்குறதே ஒரு பிராண்டட் குவாலிட்டி அண்டு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்குறோம் அப்படிங்கும் போது அது நல்லா போகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து இது போட்டேன். ஸோ அதை எடுத்தேன் ஸ்டாக்ஸ்லாம். ஸோ அதனால தான் ஒரு தயக்கம், கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணி கிட்ஸ் வித் செக்ஷனுக்கு. அதனால தான் நான் வந்து இன்னும் உங்களுக்கு அந்த ஒன் வீக் டைமே நான் நல்லா யோசித்து ஃபுல் ஃபுல் என்னோட எனர்ஜெட்டிக் போட்டு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த கிட்ஸ் வித் செக்ஷன் வந்து கொஞ்சம் மட்டும் உங்களுக்கு போட்டுட்டு நான் அதனால தான் ஒரு சாரீஸ் வீடியோவில் நான் ஃபுல்லாக கிட்ஸ் வியரை பற்றி சொல்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக என்னோடய சேனல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக நான் வந்து என்னோடய கிட்ஸ் வியர் போடும் போது சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல குவாலிட்டியில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கிட்ஸ் வியர் செக்ஷன்ஸ் வந்து கொடுத்துடலாம். ஸோ நல்ல உங்களுக்கு இன்னும் காஸ்ட்லியான மீன் நல்ல கிராண்டான பேட்டர்ன் வேணும்னாலும் நம்மக்கிட்ட ஃப்யூச்சரில் கொடுக்குறேன். ஏன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணதுனால சிம்பிளாக வந்து உங்களுக்கு சம்மர் கலெக்ஷன் மாதிரி இந்த மாதிரி தான் கலெக்ஷன் வச்சுருக்கோம். இன்னும் உங்களுக்கு கிராண்டான கலெக்ஷன் வந்து ரீசனபிள் ப்ரைஸ்லேயுமே வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் வரும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள்.